நாம் இப்பொழுது உறுதிப்பூசல் அருளடையாளத்திற்கு கடந்து செல்ல இருக்கின்றோம். திருமொழுக்கு பெற்ற ஒவ்வொருவரும் உறுதிப்பூசல் என்னும் அருளடையாளத்தின் வழியாக கிறிஸ்தவ வாழ்வு பயணத்தில் முன்னேறுகின்றனர். இந்த அருளடையாளத்தின் மூலம் பெந்தகொஸ்தே நாளில் ஆண்டவர் அனுப்பி அதே தூய ஆவியாரை பெற்றுக்கொள்கின்றனர். இதன் வழியாக நாம் இன்னும் முழுமையாக கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒத்தவர்களாகின்றோம், திடம் பெறுகின்றோம். கிறிஸ்துவின் உடலை அன்பிலும் விசுவாசத்திலும் கட்டி எழுப்ப கிறிஸ்துவுக்கு சான்று பகர முயன்று வருகின்றோம். அன்று தூய ஆவியின் வல்லமையை பெற்றுக்கொண்ட திருத்தூதர்கள் மக்களுக்கு தூய ஆவியை அளித்து திருமுழுக்கு வாழ்வை நினைவுபடுத்தும் வல்லமை பெற்றிருந்தார்கள். இவ்வாறு திருத்தூதர்கள் வழிவந்த ஆயரும் அதே வல்லமையை பெற்றுள்ளனர். எனவே ஆயர் அவர்கள் தம் கைகளினால் கிறிஸ்மா தைலத்தை முன்னெற்றியில் அபிஷேகம் செய்வதலும் தூய ஆவியின் முத்திரையை பெற்றுக்கொள் பரமதந்தையின் உன்னத கொடை அவரே என்னும் வார்த்தைகளை உச்சரிப்பதாலும் இந்த திருச்சடங்கு நிறைவேற்றப்படுகின்றது. இதன் மூலம் நீங்கள் மனிதர் முன் அவருடைய திருப்பாடுகளுக்கும் உயிர்ப்புக்கும் சாட்சிகளாக திகழ வேண்டும். உங்கள் வாழ்க்கை எவ்விடத்திலும் கிறிஸ்துவின் நறுமணமாக கமழ வேண்டும். கிறிஸ்துவின் ஒற்றுமையிலும் பரம அன்பிலும் திருச்சபை வளர்ச்சியடையுமாறு அதே ஆவியானவர் இவ்வரங்களை ஒவ்வொருவருக்கும் பகிர்ந்து அளிக்கின்றார் என்ற விசுவாசத்தில் நாம் இந்த திரு அருள் அடையாளத்தில் பங்கெடுப்போம். இந்த திருச்சடங்கு மூன்று பகுதிகளை கொண்டுள்ளது. நம்முடைய திருமுழுக்கு வாக்குறுதிகளை புதுப்பித்தல், ஆயர் கைகளை வைத்து ஜபித்தல், திருத்தைலம் பூசுதல். இந்த திருச்சடங்கிலே பக்தியாக ஜபிப்போம். சாத்தானையும் அதன் செயல்களையும் அதன் மாய கவர்ச்சிகளையும் விட்டு விடுகின்றீர்களா? விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லாமல்ல தந்தையாகிய இறைவனை நம்புகின்றீர்களா? அவருடைய ஒரே மகனும் கன்னிமரியாவிடமிருந்து பிறந்து பாடுபட்டு அடக்கம் செய்யப்பட்டு இறந்தோரில் நின்று உயிர்த்தெழுந்து தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்போருமான நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றீர்களா? அன்று பெந்தகோஸ்தே விழாவின் போது திருத்தூதர்களுக்கு அருளப்பட்டது போல் இன்று உங்களுக்கு சிறப்பாக அருளப்பட இருக்கின்ற ஆண்டவரும் உயிரளிப்போருமான தூய ஆவியாரை நம்புகின்றீர்களா? தூய கத்தோலிக்க திருவையையும் புனிதர்களின் சமூக உறவையும் பாவ மன்னிப்பையும் உடலின் உயிர்ப்பையும் நிலை வாழ்வையும் நம்புகின்றீர்களா? இதுவே நம் நம்பிக்கை, இதுவே திரு அவையின் நம்பிக்கை. இதை நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அறிக்கையிடுவதிலே நாம் பெருமை கொள்ளுகிறோம். அன்று தூய ஆவியினால் நிரப்ப பெற்ற பின் திருத்தூதர்களை விசுவாசிகளுக்கு கைகளை வைப்பதன் வழியாக தூய ஆவியை அளித்தனர். நீரினாலும் பரிசுத்த ஆவியாலும் பாவத்தினின்று விடுபட்டு புதுப்பிறப்பு அடைந்த நீங்கள் இப்பொழுது தூய ஆவியின் வல்லமையால் நிரப்பப்பட உள்ளீர்கள். ஞானமும் மெய்யுணர்வும் தரும் ஆவியை, ஆலோசனையும் வல்லமையும் தரும் ஆவியை, அறிவும் பக்தியும் புதுவாழ்வும் தரும் ஆவியை உங்களுக்கு பெற்றுத்தர ஆயர் உங்களுக்காக இறைவனிடம் ஜெபிப்பார்கள். முதலில் ஆயர் ஜெபிப்பதற்கான அழைப்பை விடுப்பார்கள். அனைவரும் மௌனமாக ஜெபிக்க வேண்டுகின்றோம். அதன் பிறகு ஆயர் மட்டும் ஜெபிப்பார். மற்ற அருள் பணியாளர்கள் ஆயரோடு இணைந்து கைகளை நீட்டியவாறு அமைதியாக நிற்பார்கள். அன்பார்ந்த மக்களே, வில்லாமல்ல தந்தையாகிய இறைவனை வேண்டுவோமாக. திருமுழுக்கில் முடிவில்லா வாழ்வுக்கென ஏற்கனவே புதுப்பிறப்பு அடைந்து இறைவனின் சுவிகார மக்களாக்கப் பெற்ற இவர்கள் மீது அவர் தயவுடன் தூய ஆவியாரை பொழிவாராக. அந்த ஆவியானவர் தம் கொடைகளை நிறைவாக அளித்து இவர்களை உறுதிப்படுத்தி தம் அருள் பொழிவில் இவர்கள் இறைமகன் கிறிஸ்துவின் சாயலை பெற்றுக்கொள்ள செய்வாராக. குருக்கள் உங்களுடைய கரங்களை நீட்டி ஜெபிக்கும்படி. எல்லாமல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் தந்தையே, நீரினாலும் தூயாவியாராலும் உம் அடியார்கள் இவர்களை பாவத்தினின்று விடுவித்து புது பிறப்பு அளித்து துணையாளராகிய தூய ஆவியாரை இவர்களுக்குள் அனுப்பியருளும். ஞானமும் மெய்யுணர்வும் தரும் ஆவியாரை, ஆலோசனையும் வல்லமையும் தரும் ஆவியாரை, அறிவும் பக்தியும் தரும் ஆவியாரை இவர்களுக்கு அளித்தருளும். தெய்வ பயத்தின் ஆவியாரால் இவர்களை நிரப்பியருளும்.
எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். இப்பொழுது ஆயர் அவர்கள் கிறிஸ்மா எனும் தைலத்தால் உங்கள் நெற்றியில் சிலுவை அடையாளம் வரைந்து தூய ஆவியின் முத்திரையை பெற்றுக்கொள் பரமதந்தையின் உன்னத கொடை அவரே என்று சொல்லி நீங்கள் மனிதர் முன் கிறிஸ்துவனுடைய திருப்பாடுகளுக்கும் உயிர்ப்புக்கும் சாட்சிகளாக திகழ வேண்டும் என்ற மறையுண்மையை உங்களுக்கு உணர்த்துவார். எனவே பக்தியுடன் பங்கெடுப்போம். அன்பான குழந்தைகளை, ஏற்கனவே நீங்கள் பயிற்சி பெற்றதன்படி ஒவ்வொருவராக வந்து உங்களுடைய பெயர் எழுதிய அந்த தாளை கொடுத்து நீங்கள் பதிலை சத்தமாக சொன்று உறுதி பூசல் அருளாளத்தை பெற்றுக்கொள்ள அன்போடு வேண்டுகின்றோம். தேவ வல்லமை தர வேண்டும்,
கர்த்தனுமே வானத்திலிருந்து வெண்புற போல இறங்கி வர வேண்டும், தேவ வல்லமை தர வேண்டும், தேவ வல்லமை தர வேண்டும். மறுபடியும் நான் பிறக்க வேண்டும், மறுபனாக வாழ வேண்டும், மறுபடியும் நான் பிறக்க வேண்டும், மறுபமாக வாழ வேண்டும். யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இன்று நடக்கமே, இறங்கி வர வேண்டும், தேவ வல்லமை தர வேண்டும், தேவ வல்லமை தர வேண்டும். வல்லமையோடு வாழனுமே, வரங்கள் கனிகள் பொழியனுமே, வல்லமையோடு வாழனுமே. யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இன்று நடக்கணுமே, யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இன்று நடக்கணுமே, அப்படியே இன்று நடக்கணுமே. வானத்திறங்கு வெண்புற போல இறங்கி வர வேண்டும், தேவ வல்லமை தர வேண்டும், தேவ வல்லமை தர வேண்டும். பரிசுத்த வாழ்வு வாழ வேண்டும், பாவங்கள் காயங்கள் நீங்க வேண்டும், பரிசுத்த வாழ்வு வாழ வேண்டும். யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இன்று நடக்கணுமே, யோர்தான் பெண்புற போல இறங்கி வர வேண்டும், தேவ வல்லமை தர வேண்டும், தேவ வல்லமை தர வேண்டும், தேவ வல்லமை. மறுபடியும் நான் பிறக்க வேண்டும், மறுரூபமாக வாழ வேண்டும், மறுபடியும் நான் பிறக்க வேண்டும், மறுரூபமாக
யோர்தான் அதிகரை அனுபவங்கள் அப்படியே இன்று நடக்கணுமே. யோர்தான் அதிகரை அனுபவங்கள் அப்படியே இன்று நடக்கணுமே, அப்படியே இன்று நடக்கணுமே. வானம் திறந்து வெண்புற போல இறங்கி வர வேண்டும், தேவ வல்லமை தர வேண்டும், தேவ வல்லமை தர வேண்டும், தேவ வல்லமை தர வேண்டும், தேவ வல்லமை தர வேண்டும்.